ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் அவுட் ஆஃப் பியூர் ஒரு வேதனையில தான் நான் சொல்றேன். பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், நியூ கமர், ஓல்டு, அதெல்லாம் தாண்டி பேசிக் ஹியூமன் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான மரியாதையை கொடுத்தே ஆகணும். ஒரு பாத்ரூம் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. எவ்வளோ இப்போ ரெண்டல் டாய்லெட்ஸ் வந்துச்சு. செட் அ டாய்லெட் ஃபார் அ விமன், செட் அ டாய்லெட் ஃபார் அ மென், தென் யூ ஷூட். சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கள். எதுவுமே கன்சிட்ரேஷன் இருக்காது. யார் யார் வீட்டுக்கோ போய் மாற்றுன்னு வாங்க. ஒரு கேமரா வச்சு எதாவதுன்னா யார் ஃபேஸ் பண்ண போகிறாங்க? ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ரூடாக சொல்லலை, இல்லைங்க எனக்கு செட் ஆகாது. அடுத்த நாள் தே ஸ்டார்டட் காலிங் மீ நேம்ஸ். யூ நோ த வேர்ட்ஸ் தட் வி அட்ரஸ் விமன், ரைட்? பெண்களை திட்டி தான் பெரும்பாலான கெட்ட வார்த்தைகள் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இதை எதுவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபெமினிசம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, எனக்கு அதுக்கான மீனிங் தெரியாது. நான் வந்து ஒரு ஆக்டர், எங்களது வந்து பப்ளிக் மீடியாவில் நீங்கள் எல்லாரும் பார்க்குற என்டர்டெய்னர்ஸாக நாங்கள் இருக்கோன்னா அந்த கேரக்டராக தான் என்னால் என்டர்டெயின் பண்ண முடியுமே தவிர, அபிராமியோட லைஃப்பை வச்சு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் எங்கேயுமே வந்து வெற்றிமாறன் மணிரத்னம். ஓகே, இல்லை இல்லை இல்லை, அந்த க்வெஸ்சன் கிடையாது இது. ஓகே, ரெண்டுமே நல்ல கேரக்டர், அது அந்த மாதிரிலாம் கிடையாது. வெற்றிமாறன் மணிரத்னம் ஃபஸ்ட்டு அம்மா வந்து டிக் பண்ணுறது யாராக இருக்கும்? சரி, இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் மூணு பேர் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம், யாரை டிக் பண்ணுவீங்க? ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இதுக்காக வந்து சினிமாக்குள்ள வரும்போது அவங்க அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பர்சனல் லைஃப், நீ சொன்ன மாதிரி என்னோட சினிமா லைஃப் வந்து பர்சனல்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வரும்போது இவங்க அவங்க கூட லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கூட க்ரஷ்ஷாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டு ஃபேமிலியில சினிமாக்குள்ள கொண்டு போறது, அவங்க அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்கும். அதை தாண்டி வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ ஹீரோயின்ஸ் வந்து அதை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கவங்க கூட கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா? ஐ பர்சனலி பிலீவ் என் ப்ரொஃபஷனல் லைஃப் வேற, பர்சனல் லைஃப் வேற அப்படின்ட்டு. நான் வந்து இந்த ஒரு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றேன், ஒரு நான் வந்து என்னோட ஒர்க் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர், எங்களது வந்து பப்ளிக் மீடியாவில் நீங்கள் எல்லாரும் பார்க்குற என்டர்டெய்னர்ஸாக நாங்கள் இருக்கோன்னா அந்த கேரக்டராக தான் என்னால் என்டர்டெயின் பண்ண முடியுமே தவிர, அபிராமியோட லைஃப்பை வச்சு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் எங்கேயுமே வந்து எனக்கு என்னோட கோட் எனக்கு தெரியும். ஓகே, எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணணும், எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு அஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ ஹாவ் அ சாய்ஸ், ரைட்? ஸோ இதுக்காக நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டேன், நான் வெளியில் சுத்த மாட்டேன், நான் மறைச்சு மறைச்சு தான் போவேன்னா நான் ஒன்றும் கொலை குத்தம் பண்ணலையே மறைக்கிறதுக்கு. தப்பு பண்ணவங்களே ஜாலியாக சுத்தமோ, நான் தப்பு பண்ணல, என் லைஃப் நான் வாழ்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலி ஜாலியாக தான் இருக்கேன். ஐ எம் கோயிங் அவுட் வெல், ஐ எம் மீட்டிங் பீப்புள், என் வீட்டில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், அந்த மாதிரி தான் ஐ எம் லிவிங் மை லைஃப். எனக்கான ப்ரைவேட் லைஃப்பை நான் அழகாக வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அண்ட் சத்தியமாக ஆடியன்ஸ் யாருமே வந்து பக் பண்ணுறது கிடையாது, யாரும் ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபார் டச் ஷுட் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி சச் திங்ஸ் அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஃபேஸிங் டூ. நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக வந்ததுனால என்ன தெரியல, உங்களை பார்க்குறவங்க யாரும் வந்துட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வாங்க போங்கன்னு கூட இருக்காது. அம்மோ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பியா, எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இந்த கனெக்ட் வந்து ரொம்ப ஹீரோயினுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து என்ன ஆகும்னா அவங்கள பார்த்தாலே இவங்க மேடம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கா இல்லை கொஞ்சம் ஆட்டிடியூட் தேவையா இனிமேலாவது? ஏன்னா ஹீரோயினுக்குன்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லை ஒரு பொண்ணுன்ற ஒரு ஆட்டிடியூட், ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வரும்போது யார்ட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், டிரெக்டராக என்ன வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும்,
ஐயோ அந்த பொண்ணா அது சரியான திமிர் பிடிச்சது அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்திருப்பாங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வி கேனாட் பி கைண்ட் டு எவ்ரிவன். நம்ம எல்லாரையும் நம்ம பிடிக்க வைக்க முடியாது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நல்ல க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் எனக்கு கிளாமரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் அதற்கு குதர்க்கமாக வந்து ஓ அப்போ நீங்கள் வந்து பெரிய ஹீரோ வந்தால் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரி கேட்டவங்க இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன், இல்லை சார் பண்ண மாட்டேன்னு சொல்வேன்னா நம்ம ஒரு மாதிரி நம்மளும் அவங்களுக்கு அவங்களோட ரூட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வரும். வி டோன்ட் ஹாவ் டு பி ரூட் பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ ஐ ஃபீல் இடம் அதாவது ஒரு பெண்ணா ஐ ஃபீல் சில இடங்கள்ல எங்களை நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு வி நீட் டு பி அ லிட்டில் ஹையர். லைக் ஆ வாங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணி தான் பேச முடியும். அது நிறைய இடங்கள்ல வந்து அது திமிர் பிடிச்ச பொண்ணுப்பா அப்படிங்கிற நேம் வருதுன்னா வி கே நாட் பி ஆன்சரபிளினா வி நீட் டு சேவ் ஆர் செல்ஃப் ஃப்ரம் திங்ஸ் தட் வி டோன்ட் வாண்ட் டு கெட் எக்ஸ்போஸ் டு. இந்த படத்துல ஆக்சுவலி ஒரு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு ஒரு பெண்ணியை மட்டும் பேசல, ஒரு நாலு பேரோட, அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ரூடா இருந்தா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நீங்க பர்சனலா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, இதை பார்த்து ஒரு நாலு பேர் ஒரு நாலு பசங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க வந்துட்டு டாமினேட்டா இருக்கிறது அவங்க தான் இருக்காங்க, அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலும் கூட நீங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நாலு பசங்களுக்கு அது புரியணும், தெரியணும். அதை ஒரு அப்பாவுக்கு, ஒரு கணவனுக்கு, லவ் பண்ற பையனுக்கு, ஸோ அது புரியணும்னு நினைக்கிறீங்கல்ல, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது. இது நாங்கள் வந்து எதுலேயுமே இந்த படத்தில் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஈச் ஸ்டோரி வந்து ஓ நீங்கள் இந்த மாதிரி கலையை அளவச்சிட்டீங்கல்ல இதுதான் காரணம் அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற கருத்தே கிடையாது. ஆக்சுவலி இதில் வந்து என்ன நடக்குதோ அதை காமிச்சிருக்காரு டேரக்டர். இட்ஸ் நாட் இன் அ வெரி யூ என்னடா அதுன்ற மாதிரி இருக்காது. வி ஆர் ஷோயிங் த ரியாலிட்டி இன் அ குட் வே தட் ஆடியன்ஸ் வில் என்ஜாய். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கதை ரிவீல் பண்ண விரும்பலை. ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ரூடாக சொல்லலை, இல்லைங்க எனக்கு செட் ஆகாது. அடுத்த நாள் தே ஸ்டார்டட் காலிங் மீ நேம்ஸ், யூ நோ த வேர்ட்ஸ் தட் வி அட்ரஸ் விமன் ரைட். ஸோ அதாவது ஒரு பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உங்களை பிடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு என்னோட ஒப்பீனியனை நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். அதுக்கு ஐம் கெட்டிங் கால்ட் நேம்ஸ். அதாவது என்னை வந்து கண்டமேனிக்கு பேசுகிறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அந்த ட்ரெய்லர்லேயே சில வேர்ட்ஸ் வரும்ல, அந்த மாதிரியான வேர்ட்ஸ். பெண்களை திட்டி தான் பெரும்பாலான கெட்ட வார்த்தைகள் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல, அது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போவேணாம். ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இன்னி வரைக்கும் அது ஒரு ஸ்காராக இருந்தது. ஏன்னா நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு என் கெரியர் நோக்கி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் வேணான்னு நான் சொல்றதுனால நான் வந்து அந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ள வந்துருவேனா? சரி, அந்த கேட்டகரிக்கான என்னதான் குறிக்கோடு வச்சிருக்கீங்க? ஸோ இந்த இந்த மாதிரி இருந்தா அந்த வேர்டுனா, நான் இந்த மாதிரி இல்லைனாலும் என்ன நீங்க அந்த வேர்டு தான் சொல்றீங்க. அப்ப நான் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க அந்த வேர்டு தான் சொல்றீங்க. நான் என்ன பண்ணாலும் அதான் பேச போறீங்க. இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த அவுட்கம் ஐ கிவ், நீங்க என்ன பதில் சொல்லணும்ன்றது நான் முடிவு பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கன்வின்சிங்கா நாங்க இல்லைன்னா நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் நான் இதை எதுவுமே ஐம் டெலிங் யூ தயவு செஞ்சு இதை எதுவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபெமினிசம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எனக்கு அதுக்கான மீனிங் தெரியாது. நிஜமா ஐம் நாட் எஜுகேட்டட் இனஃப் இந்த டாபிக் இனஃப் டு டாக் அபவுட் ஃபெமினிசம். ஐம் நத்திங் இந்த என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஸ்கார் எனக்கு இருந்தது. இந்த ட்ரெய்லரில் இந்த படம் கதையிலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு எழுதிட்டு கசக்கி போடுவாங்கல்ல, அதை பார்க்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ரெசனேட் வித் தட். ஓ மை காட், திஸ் ஹேப்பன் டு மீ. ஸோ அவள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறா, இந்த நேத்ராங்கிற கேரக்டர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறா, அவள் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறா, ஓ இவ இப்படி ப்ராசஸ் பண்ணுறாள், நான் இப்படி ப்ராசஸ் பண்ணேன், அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் வருது இல்லை. இப்போ அந்த வேர்டை சொன்ன அவன் இந்த படத்தை பார்த்தா அவன் என்ன யோசிப்பான், ஐயோ இந்த பொண்ணு இப்படி ஆனாளா, ஐயோ நான் அப்படி சொன்னேனே அப்படி அவன் யோசிச்சான்னு வைங்கல, அதுதான் எங்கள் படத்தோட ஹிட், அதுதான் எங்கள் படத்தோட சக்ஸஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இந்த படத்தில். கண்டிப்பாக ஒப்பீனியன் பற்றி நிறையா பேசுனீங்க, ரொம்ப சீரியஸாகவே பேசிட்டீங்க. ஸோ இப்போ அதே தான் நான் கேட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பதில் சொன்னால் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு பால் ஒன்று தரேன் கையில், நான் சில கேள்வி கேட்குறேன். இந்த செக்மெண்ட் என்னென்னா என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம், பாலை பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு பண்ண பிடிக்கல அப்படின்னா ஓங்கி அடிச்சிடலாம் பால்ல. அச்சிச்சோ சரி ஓகே தான் இருக்கு, பளிச்சுன்னு போகிறேன். எங்க அந்த கிரிக்கெட் பால்லாம் கொடுக்க மாட்டீங்களா, என்ன பிளாஸ்டிக் பால் கொடுத்து ஏமாத்துறீங்க, வலிக்காது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், நீங்கள் நடித்த கேரக்டரில் ரொம்ப கஷ்டமான ரோல் நான் நடித்தேன், ஆனால் ஏன்டா நடித்தேன், எதுக்குடா நடித்தேன்னு சொல்லி நான் யோசித்தேன் அப்படின்ற மாதிரி ரோல் ஏதாவது இருக்கா? ஏன்டா நடித்தேன், எதுக்குடா நடித்தேன்னா சொல்ல மாட்டேன். இருக்கான சொல்ல மாட்டீங்க? இருக்கான சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அட்லீஸ்ட் என்னன்னாலும் சொல்லலாம்ல. என்னது இது? ஓகே ஓகே ஓகே, கேம் 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 ஓகே. இருக்கு, நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, ஆனா இருக்கு இருக்கு வெளியே சொல்லலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். சிலது வந்து நமக்கே தெரியும், ச்சே இவ்வளவு மோசமான ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கு.
ஏய் சொல்லலாம். நம்ம எப்பவுமே நான் இப்போ இந்த இயர் ஹேஸ் பீன் ஃபுல் ஆஃப் செல்ஃப் பில்டிங், அதாவது என்னோட செல்ஃப் ரியலைசேஷன், நான் யாரு, எனக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அழுக்கு இருக்கு, அதை வந்து ரியலைஸ் பண்ணி நம்ம பெட்டர் ஆக்கிட்டே போகணும். நம்ம வந்து நம்ம தான் கரெக்டாக நினச்சிட்டு இருந்தோம்னா விளங்காது. பால் விளையாட்டி சொல்லணுமா, சவுண்டு கேட்குமே. நான் ஆன்சர் பண்ணுறேன், மேபி என்னோட கோவம்னு வச்சுக்கலாமே, வெளியில் தெரியாது, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு வாங்கல. ஸோ எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உரிமை எடுக்கிறவங்க கிட்ட வந்து நான் டப்பு டப்புன்னு கோவப்பட்டுருவேன், கோவப்பட்டு பயங்கரமாக அழுவேன், ரிக்ரெட் பண்ணுவேன், அது வேறு விஷயம். ஏன் இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது, முன்னாடி வந்து கோவப்பட்டா அப்படின்னு போயிடுவேன் நான். பட் இப்போதான் வந்துச்சு அப்படி பண்ணக்கூடாது, அவங்களும் இட்ஸ் ஆல்சோ தேர் ஃபர்ஸ்ட் டைம் லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் மாற்றிக்கிட்டேன்னா, ஆனால் அது என்னோட என் கோவங்கிறது ரொம்ப கேவலமான கேரக்டர் என்கிட்ட இருந்தது, இப்போ நல்லா குறைஞ்சிருச்சு. ஐ எம் அ பெட்டர் பர்சன் நவ். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணால் கூட எனக்கு பிடிச்சா ஓகே சொல்லுவேன், பிடிக்கலன்னா ஓகே இல்லைன்னு சொல்ல போகிறேன். அப்படி நீங்கள் ஓகே சொன்ன பையனாக இருக்கலாம், இல்லை ஓகே சொல்லாத ஒரு பையனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, நல்லா பண்ணாயா ப்ரப்போஸ் தான், இதாயா ப்ரப்போஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணணும், பையனா என்ன சொல்லணும், அடிச்சிடலாம். பேரை சொல்ல விரும்பல, ஆனா அழகான ப்ரப்போசல் எல்லாம் இருக்கு. என்ன சொல்றீங்களா, வாங்கிக்கோங்க அடியே. ஏய் நான் என்ன சொன்னேன், ரிவ்யூ ப்ரீவியூ ப்ரீவியூ போங்க, பர்சனல் வேற ப்ரொஃபஷனல். அதான் அதனாலதான் அந்த செக்மெண்டே கொண்டு வந்தோம். சினிமால ஒரு பிடிக்காத ஒரு பர்சன், அதாவது பிடிக்காத பர்சன் அப்படின்னா அவங்க கிட்ட நான் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு ஆசைப்படுறேன், பட் என்னால கனெக்டே ஆக முடியல, அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்ல எனக்கு அவங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியலன்னு ஒரு பர்சன். இது என்ன ஒரே குதர்க்கமான கேள்விகளா இருக்கு, பால்ஸ் ஃபுல்லா அடிச்சுட்டே இருக்கணும், வேணா ஒரு அஞ்சு வாட்டி கண்டிப்பா அடிச்சிருவாங்க. சொல்லுங்க, பிடிக்காத பர்சன்லாம் யாருமே இல்லை நிஜமா. ஓகே, நான் ரொம்ப பிடிக்கும் பட் அவங்களுக்கு நம்ம பிடிக்குமா இல்லைன்னு தெரிலன்ற ஒரு பர்சன் யாராவது. ரொம்ப பிடிக்கும் நமக்கு அவங்க அவங்களுக்கு நம்ம பிடிக்குமா பிடிக்காதானா, சூப்பர் ஸ்டார் வச்சுக்கலாமா, ஆனால் அவர் ரொம்ப கைண்ட், அவருக்கு எல்லாருமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்னை பிடிக்கணும்னு ஆசை இருக்கு. சூப்பர், அப்படி வச்சுக்கலாம். தப்பு பண்ணி பங்கமாக மாட்டிக்கிட்ட ஒரு இன்சிடென்ட். ஏ அதெல்லாம் நாங்கள் டெய்லி மாட்டுவோம், நம்ம மாட்டவே மாட்டோமா. தப்புனா என்ன மாதிரி தப்பு, பெரிய தப்பு எல்லாம் நாங்கள் பண்ணதில்லை, அவ்வளோ தைரியம் இல்லை நமக்கு. கேள்வி கேட்டால் கேள்விக்கு பார்த்து சொல்லுங்க, கேள்விக்கு கேள்வி கேட்கக்கூடாது. தப்பு தப்பு இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் நான் வந்து கொஞ்சம் கிளம்சி பர்சன், டப் டப் டப்புன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுருவேன், ஏதாவது ஒன்று பதட்டமாக யோசிச்சுக்கிட்டே. இப்போ ரீசெண்டாக நடந்தது, கரண்ட் போச்சு இல்லை ஃப்ளட்டு டைமில், வந்து ஏதோ ஒரு எல்இடி லைட்டு பேட்டரி லைட் வந்து பாத்ரூமில் மாட்டி வச்சுருந்துருக்காங்க, பார்க்காம தட்டி விட்டேன். ஒஷ்யூஷியோ புதுசாச்சே, உடச்சிட்டோம், செதறிடுச்சு, அது சல்லி சல்லியாக போயிடுச்சு பேட்டரி ஒரு பக்கம்ட்டு. வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஏய் நான் ஏதோ வண்டுன்னு நினச்சி அடிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா என் தம்பி, எனக்கு என்னன்னா நான் என் தம்பிக்கிட்ட இன்சல்ட் வாங்குறதுலாம் என்னால் தாங்கிக்க முடியாது, அவன் தான் அதை வாங்கி மாட்டி வச்சிருக்கான். அவன் உடனே கேவலமா போய் சொல்லாது, அவ்வளோ வட்டமா இருக்கும் உனக்கு வண்டு மாதிரி தெரியுதானா, கடைசி வரைக்கும் சீப்பா ஒத்துக்கவே இல்லை, ஆமாண்டா வண்டு தாண்டா அது அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய் நைட்டு சாரிடா நான் தெரியாம கைவிட, தெரியும் போ அப்படின்னா ஒத்துக்க மாட்டீங்க சர்வேஷ், நீ இதை பாத்துட்டு இருந்தா அமைதி பாருங்களேன். சாரி கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் லைஃப்ல இருக்காங்க, ஆனா பேர்லாம் சொல்ல விரும்பல, பட் இருக்காங்க. நான் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேனோன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. தெரியலையா? தெரியல, நிஜமா தெரியல. இதுதான் ரொம்ப ஹர்ட் ஆகும் அந்த பையனுக்கு, ஐ மீன் அந்த பர்சன். பர்சன் ஓகே. வெற்றிமாறன், மணிரத்னம். ஓகே, இல்லை இல்லை இல்லை, அந்த க்வெஸ்சன் கிடையாது இது. ஓகே, ரெண்டுமே நல்ல கேரக்டர், அது அந்த மாதிரிலாம் கிடையாது. வெற்றிமாறன், மணிரத்னம், ஃபஸ்ட்டு அம்மா வந்து டிக் பண்ணுறது யாராக இருக்கும் ஒரே டைம், ஐ மீன் ஒரே டைம்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரோல் கொடுக்குறாங்க. நான் வந்து டே ஷூட் யாருக்கு வேணுமோ கொடுத்துட்டு, நைட் ஷூட் யாருக்கு வேணுமோ கொடுத்துருவேன், ரெண்டு பேர்லாம் டிக் பண்ண முடியும். சரி இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் மூணு பேர் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம், யாரை டிக் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்தா ஒரு நியாயம், எங்களுக்கு வந்தா எங்களுக்கு ஒரு நியாயம். சரி ஓகே, ஏன்னா வெற்றிமாறன் மணிரத்னம் அப்படி நான் யோசிச்சேன், நான் வேற எதிர்பார்த்தேன். ஓகே, அம்மா அப்பாட்ட மறைச்ச ஒரு சீக்ரெட் இருக்கா இது வரைக்கும் லைஃப்ல? ஏய் ஸ்கூல் டைம்ல அந்த பப்பி லவெல்லாம் மறைச்சிட்டு பங்கமா மாட்டி அசிங்கப்பட்டு சி அறிவில்லை, ஒன் சைட் தான் அதுக்கே விழுந்தது. ஓ இதெல்லாம் வர பண்ணுவியா நீ, அந்த மாதிரி சொல்லி சம்மாடி டென்த் படிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு. அந்த மாதிரி அடியினால கியூட் கியூட்டா அந்த மாதிரி தான். மற்றபடி நான் எங்க வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவ், நான் நான் எதுனாலும் சொல்லலாம். இப்போ நாளைக்கே போயிட்டு அப்பா ஐ மீன் லவ் திஸ் கைன்னு நான் சொல்லலாம், அந்த மாதிரி தான். நல்ல ஃபேமிலி தான சார், என்ன குட் வே தான், அதுதான் நல்ல ஃபேமிலி தானே சொல்ல, நான் சொன்ன மாடலேஷன் தப்பா தெரியுது, நல்ல ஃபேமிலி. தனுஷ் சார் கிட்ட சொல்ல நினைச்ச ஒரு விஷயம், ஐ மீன் ஏதாவது ஒன்று ஷூட் டைம்லையோ அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா? ஐ மீன் பிக் ஃபேன் சார், அதை நான் சொல்லறதுக்கான சான்ஸ் கிடைக்கல, பயத்தில் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆ மேபி இருந்திருக்கேன், எவ்வளோ வைரல் அது சார். இப்போ மிஸ் பண்ணுற பர்சன் யாராவது இருக்காங்களா இப்போ இந்த டைமில்? ஐ மீன் நம்ம சினிமாக்குள்ளே வந்துட்டோம், ஓரளவுக்கு பேர் வாங்கிட்டோம், பட் அந்த பர்சன் நம்ம கூட இல்லையே நினைக்கிற பர்சன் யாராவது? இப்போ மேபி மை தாத்தா. தாத்தா? அப்பாவோட அப்பா.
குட்டி வயசுல இறந்துட்டாங்க. பட் மேபி ஐ திங்க் ஹீ வில் பி ப்ரவுட் தான். பட் அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் பீன் மோர் ஹாப்பி. அவங்க இருந்து அவங்க பார்த்துட்டு அம்மா சொன்னா, அவர் சொன்னா, அவர் சொல்லி அவர் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, கைவிட்டு போன ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ங்க, சூப்பர் ப்ராஜெக்ட். அது மாதிரி சூப்பர், நான்லாம் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் விட மாட்டேன், ஃபுல்லா அலசி பார்த்துட்டு தான் விடுவேன். சினிமால ஒரு பெஸ்ட் மூமெண்ட், ஒரு வர்ஸ்ட் மூமெண்ட் ஏதாவது? பெஸ்ட் மூமெண்ட் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா, ஸோ ஒன் ஐ கேன் நாட் சே, அசுரன் இஸ் அ பெஸ்ட் மூமெண்ட் ஃபார் மை கெரியர். ராட்சசன் ஃபஸ்ட்டு வந்து படம் பார்த்துட்டு படத்தோட ஷோ நாங்கள் போகிறேன். போகும்போது நாங்கள் கோயம்புத்தூர் ப்ரோசன் மாலை தான் பார்த்தோம், ஏன்னா கோத்தகிரியில் ஷூட்டிங் ஃபார் அனதர் ஃபிலிம். ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்டில் ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருந்தாங்க ராட்சசன் பார்க்கறதுக்கு. அப்போ இன்டர்வெல்ல நான் வந்து ஃபஸ்ட் டைம் என் படம் பார்க்குறேன், எனக்கு என்னோட ரோல் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, ரொம்ப குட்டி. நான் எந்திரிச்சு நிற்கும் போது ஏ அம்மு அப்படின்னு என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டது வந்து என்னோட பெஸ்ட் மூமெண்ட். வேர்ஸ்ட் மூமெண்ட் வந்து டெஃபினட்டாக நிறையா இருக்குங்க. இது வந்து நாட் அவுட் ஆஃப் இப்போ வந்து கொஞ்சம் பேர் வாங்கினதுனாலயா, இல்லை கொஞ்சம் படங்கள் பண்ணுறனால ஒரு விமனாக இருக்கிற எனக்கு வந்து கேரவன் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கலனாலும் நாங்கள் யோசிக்க சொல்கிறோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்னா எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வேணும், ஆண்கள் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிப்பீங்க அதுவே தப்பு, பட் எங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நிறைய படங்களில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பொண்ணாக நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு கூட ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணாமலாம் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு தண்ணி கூட இருக்காது, அதனால எனக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஹெல்த் வைஸ். ஸோ இந்த மாதிரிலாம் கன்சிடரேஷனே இல்லாம நிறைய பேர் நடந்திருக்காங்க. லேடிஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ரீசன்ட்டா கேள்விப்பட்டோம், லேடிஸா இருக்காங்க இல்லையா? லேடிஸ்க்கு ஆக்ட்ரஸஸ்க்கும் அப்கமிங்காக இருக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னோட அல்பி இது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் அவுட் ஆஃப் பியோர் ஒரு வேதனையில் தான் நான் சொல்கிறேன். பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், நியூ கமர், ஓல்டு, அதெல்லாம் தாண்டி பேசிக் ஹியூமன் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான மரியாதையை கொடுத்தே ஆகணும். அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஐ எம் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் ஆர் இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி. ஸோ அவ்வளோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ஹெல்த் போகிற அளவுக்கு ஏன் படம் எடுக்கணும்? ஒரு பாத்ரூம் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. எவ்வளோ இப்போ ரெண்டல் டாய்லெட்ஸ் வந்துருச்சு, செட் அ டாய்லெட் ஃபார் அ விமன், செட் அ டாய்லெட் ஃபார் அ மென், தென் யூ ஷூட். சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கள், எதுவுமே கன்சிட்ரேஷன் இருக்காது. யார் யார் வீட்டுக்கோ போய் மாற்றுன்னு வாங்க, ஒரு கேமரா வச்சு எதாவதுன்னா யார் ஃபேஸ் பண்ண போகிறா? ஒரு ஹெல்த் ஏதாவது ஆச்சுன்னா யார் ஃபேஸ் பண்ண போறா? நான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஃபேஸ் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் தட். அந்த டைம்ல வந்து ஓகே, வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சு நம்ம பண்றோம் இல்லையா, பட் அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வர்த் இட் அல்டிமேட்லி. நம்ம யாருக்காகவும் நம்ம ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இஃப் யூஆர் அ கிரியேட்டர் வாட்சிங் திஸ் ஆர் இஃப் யூஆர் சம்வன், காசு அந்த இடத்துல மிச்சம் பிடிக்கணுங்கிறது வந்து எனக்கு தெரியல, அந்த மாதிரி காசு நிலைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்களோட பேசிக் திங்ஸை கவர் பண்ணிட்டு ஆன் டைம் ஃபுட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஈக்குவலாக ஃபுட்டு போடுறதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணுறது அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிட்டு மீதி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து காசு வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். வேண்டுகோளாகவே எடுத்துக்கலாமா? ஒருக்கா குமரல் வேண்டுகோள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபைனலி வந்து ஒரு ஒரு காம்படிட்டராக நீங்கள் பார்க்குற ஒரு ஆள்? மை ப்ரீவியஸ் செல்ஃப், ஆனஸ்டா விஜய் சார் மாதிரி? ஐயோ, அவர் மாதிரின்னு சொல்லலை, நிஜமாவே சொல்றேங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட நான் அடுத்த படத்துல பெட்டரா பண்ணாதான் நான் முன்னேறிட்டு போறேன். அவங்க இப்படி பண்றாங்க, நான் இப்படி பண்றேன்னு பண்ண முடியாது, ஏன்னா அவங்க லைஃப் கடவுள் வரமா எழுதி வச்சிருக்காங்க, என் லைஃப் வரமா எழுதி வச்சிருக்காங்க. ஸோ என்னைக்குமே நமக்கு நம்ம தான் காம்படிஷன், நம்மளை நம்ம தான் பெட்டர் பண்ணணும். நம்ம யாரை பார்த்தும் மாற முடியாது, மாறினாலும் அதை நினைக்காது. ஐ ஃபீல் ஐ ரியலைஸ் தட். நிறைய கேட்டேன், ரொம்ப வந்து ஹானஸ்டா பதில் சொன்னேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூஸ் ஐ எவர் கிவன், அதை ஆனாரே சொல்றேன். சச் லவ்லி க்வெஸ்சன்ஸ் விச் மேட் மீ திங்க். So, thank you very much. Thank you. Thank you. Okay. கண்ணகி உங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். Okay. Yeah. Thank you. Thank you. Holidays நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.